ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு மறந்து போன ஒரு பயறு வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு குழம்பு செய்ய போறோம். ரொம்பவே டேஸ்டியா ஹெல்தியா ஒரு நரிப்பயிறு சுரக்காய் புளிக்குழம்பு. நரிப்பயிறு வந்து அவ்வளோ நல்லது. அந்த காலத்துல பாட்டி காலத்துல வந்துட்டு நம்ம எல்லார் வீட்லயுமே செஞ்சிருப்பாங்க. ஆனா இப்போ இது வந்துட்டு கிடைக்கிறது கூட இல்லை. ஏதாவது ஆர்கானிக் கடைகள்ல இது கண்டிப்பா கிடைக்கும். கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே நரிப்பயிர் கடையல் எப்படி செய்யறது அப்படின்னு போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கறேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சூப்பரான நரிப்பயிர் சுரக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம் வாங்க. ஒரு வடச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இதுல நான் வந்துட்டு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சிருக்கேன். நீங்க இதுக்கு பதிலா சின்ன வெங்காயம் போடுங்க, ஒரு 20 சின்ன வெங்காயம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமா கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் எண்ணெயில போட்டுரும். இப்ப இதை வந்துட்டு லேசா செவக்க வரைக்கும் நம்ம வதக்கிக்க போறோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிச்சு பாருங்க, லேசா செவந்துச்சு, தக்காளியும் சாஃப்ட் ஆயிடுச்சு. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. இந்த சூப்லயே ஒரு பரட்டி விட்டுலாம். இப்ப இது ஆறட்டும். இதுதான் வந்துட்டு நரிப்பயிறு அப்படின்னு சொல்றது. நம்ம தட்டப்பயிறு காராமணி இருக்குது இல்ல, அதுலயே குட்டி சைஸ் மாதிரி இருக்கும் இந்த நரிப்பயிறு. இங்கிலீஷ்ல இதோட பேர் வந்துட்டு மாப் பீன். இன்னைக்கு நம்ம இந்த நரிப்பயிறு வச்சுதான் நம்ம குழம்பு வைக்க போறோம். இப்ப இதை வந்துட்டு தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். பிரஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு நம்ம வாஷ் பண்ண அந்த நரிப்பயிரை இந்த குக்கர்ல சேர்த்திக்கலாம். நரிப்பயிறு வந்துட்டு இப்ப வந்துட்டு கிட்டத்தட்ட மறைஞ்சு போன ஒரு பயிர் ஆயிடுச்சு. இது இப்ப கிடைக்கிறதும் இல்ல நிறைய இடத்துல. ஒரு சில ஆர்கானிக் ஸ்டோர்ஸ்ல உங்களுக்கு வந்துட்டு இந்த நரிப்பயிர் கிடைக்கும். கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. நான் இன்னைக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இவ்வளவும் நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ண போறது இல்லை. நான் கொஞ்சத்தை எடுத்து தனியா வச்சிட போறேன், சும்மா சாப்பிடலாம், இல்ல சுண்டல் மாதிரி செஞ்சு கூட சாப்பிடலாம், இது நல்லா இருக்கும். இப்ப இது கூட வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டுறேன். இது கூட கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம், சீக்கிரமா வேகும் அதுக்காக. இப்ப இதை வந்துட்டு நம்ம ஒரு 4 விசிலுக்கு பிரஷர் குக் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ ஒரு 4 விசில் விட்டு எடுத்தாச்சு, பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்துருச்சு. இப்ப இதுல நம்ம தேவையான அளவு மட்டும் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்க போறோம். மீதியை வந்துட்டு நான் சுண்டலா தாளிச்சுக்க போறேன். இப்ப நம்ம வதக்குனதை இந்த மாதிரி மிக்சி ஜாருக்கு மாத்தி வச்சிருக்கேன். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. இது கூடவே ஒரு 3/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள். இது வந்துட்டு வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். ஒருவேளை உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு 2.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் சேர்த்திக்கோங்க. இப்ப இதை வந்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துடும். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப இது கூடவே நான் வந்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சு வச்சிருக்கிறேன். இந்த புளி தண்ணியை இதுலயே விட்டு கரைச்சு வச்சிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப எல்லாம் ரெடியா இருக்குது, தாளிக்க வேண்டியதான். என்னென்ன எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்துடலாம். இதுக்கு வந்துட்டு நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு சுரக்காய் இந்த மாதிரி தோலை சீவிட்டு நறுக்கி வச்சிருக்கிறேன். உள்ள வெதை முத்தலா இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்துட்டு கொஞ்சமா கருவேப்பில, ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். கொஞ்சமா தேங்காவை இந்த மாதிரி சில்லு சில்லா வெட்டி வச்சிருக்கேன். தேங்காய் வந்து இந்த புளிக்குழம்புல சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வேக வச்ச நரிப்பயிர் இங்க இருக்கு, அந்த தண்ணியும் சேர்த்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த தண்ணியும் நம்ம குழம்புல யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணோம்ல, அதை புளி விட்டு கரைச்சி வச்சிருக்கோம், அதுவும் ரெடியா இருக்கு. ஒரு வடச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். இதுல எண்ணெய் ஊத்திக்கலாம், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்கிறத நம்ம இதுல இந்த கருவேப்பில வரமிளகாய் சேர்த்திக்கலாம். இப்ப இந்த தேங்காய் இந்த சுரக்காய் அது ரெண்டையும் சேர்த்திக்கலாம். இந்த சுரக்காவை ஒரு 1 நிமிஷம் இந்த எண்ணெயில அப்படியே வதக்கி விடலாம். சுரக்காவை ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அரைச்சு வச்சிருக்கிற இந்த விழுது இருக்குல்ல, அதை சேர்த்திக்கலாம். புளியும் சேர்த்து வச்சுக்கோ. இதுல மிக்ஸி ஜார்லயே கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் ஊத்திக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்ப இது கூடவே நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற இந்த நரிப்பயிர் இருக்குல்ல, அதையும் சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்ப இதுல எல்லாமே சேர்த்தியாச்சு. இப்ப இதை மூடி போட்டு நம்ம இந்த சுரக்காய் வேக வரைக்கும் லோ பிளேம்ல வச்சுட்டு வேக வைக்க போறோம். வேகறதுக்கு ஒரு 5 ல் இருந்து 6 நிமிஷம் ஆகும். சுரக்காய் பிஞ்சா இருந்துச்சுன்னா சீக்கிரமே வெந்துரும், கொஞ்சம் முத்தலா இருந்தா கொஞ்சம் டைம் ஆகலாம். இப்ப இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம இதை எப்படியே வேக விடலாம் லோ பிளேம்ல. இப்ப ஒரு 6 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப காய் வந்துட்டு நல்லா வெந்திருக்கும், நல்லா திக்காயிருச்சு பாருங்க குழம்பு. ஏன்னா நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை அதெல்லாம் சேர்த்திருக்கிறோம்ல, அதனால வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா திக்காயிருச்சு. கன்சிஸ்டன்சி வந்துட்டு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்க வச்சுக்கலாம். திக்கா வேணா திக்கா வச்சுக்கலாம், கொஞ்சம் தண்ணியா வேணாலும் நீங்க கொஞ்சம் தண்ணி அதிகமா விட்டுக்கலாம். பாருங்க சுரக்காவும் நல்லா வெந்துருச்சு, செக் பண்ணி பாத்துக்கோங்க சுரக்கா வெந்துருச்சான்னு சொல்லிட்டு.
ஒரு கத்தியில்னா ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்க பாருங்க, சூப்பரா வெந்துருச்சு நம்மளோட சுரக்காவும். அவ்வளவுதான், சூப்பரான ஒரு நரிப்பயிறு சுரக்கா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஹெல்த்தியான நரிப்பயிறு சுரக்கா புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்பீடி வியூவர்ஸ். பை பை.